நிறைய கிட்ஸ் மேத் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் கஷ்டப்படுறாங்க. அது ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா, நிறைய கிட்ஸ் மேத்னால கஷ்டப்படுறத விட இங்கிலீஷ்னால கஷ்டப்படுறது தான் அதிகங்க. ஏன்னா அந்த குவஸ்டின் வேர்ட் ப்ராப்ளமாக அவங்களால புரிஞ்சுக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் 90% ஆஃப் 30 அண்ட் வாட் பர்சன்ட் ஆஃப் 90 இஸ் 30. ஸோ வாட் இஸ் 90% ஆஃப் 30? நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். 0 வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக 9 × 3 = 27 போட்டுடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அப்படின்னா பர்சன்ட் ஆஃப் 30. அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 × 3 = 27. திஸ் இஸ் ஈஸி. The next question பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் 90 is 30. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதலாம். ஒரு ஈக்குவேஷனாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட் பர்சன்ட் நமக்கு தெரியாது, ஸோ ஒய்னு வச்சுக்கேன். ஸோ ஒய் டைம்ஸ் 90 is 30. ஸோ வாட் பர்சன்ட், ஸோ பர்சன்ட்ங்கிறதுனால பை 100 போட்டுக்கிறேன். வாட் பர்சன்ட் ஆஃப் 90 ஆஃப் ந மல்டிப்ளிகேஷன், ஸோ ஆஃப் 90 is 30. ஸோ இந்த 90 அந்த பக்கம் போனால் ஒய் பை 100 = 30/90. ஸோ இட் இஸ் 1/3. So 1/3 is nothing but 1/3 × 100. So it is 33.3%.